தீவிரமடையும் மோதல் நிலைமை கோட்டபாயவிடம் நேரடியாக களமிறங்கும் மஹிந்த. 18 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்ட பெண்களால் பரபரப்பு. இலங்கையில் பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். பல இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும். வெளிநாடுகளில் உருவாகும் புதிய கொரோனா தீர்வுகளால் இலங்கைக்கும் ஆபத்து. முகத்தை முழுமையாக மூடும் விடயம் தொடர்பில் மீண்டும் வெளிவந்துள்ள செய்தி. திங்கள் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள விஷேட வெளி திட்டம். அரசாங்கத்துடன் இணைந்துள்ள முன்னணி கட்சித் தலைவர்கள் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வருகின்ற நிலையில் தற்போதைய நெருக்கடி நிலை குறித்து முக்கிய கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதற்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கடந்த புதன்கிழமை இரவு அலரி மாளிகையில் இடம்பெற்ற இரகசிய கலந்துரையாடலின் பின்னரே பிரதமர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இரகசிய கலந்துரையாடலில் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் அமைச்சர் அலிசப்ரி ஆகியோரும் இணைந்து கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனினும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் டி யு குணசேகர ஆகியோரும் இந்த வாரம் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ளனர். இனியும் இந்த அரசாங்கத்தில் இருக்க முடியாது என்பதால் தான் ராஜினாமா செய்ய வேண்டும் என யுடியு விவாதத்தில் கலந்து கொண்டிருந்த வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் 18 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன்படி அடுத்த 24 மணித்தியாலங்களில் மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல், ஊவா மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன்படி யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், பவனியா, புத்தளம், குருநாகல், கம்பகா, கேகாலை, கண்டி, கொழும்பு, நுவரலியா, பதுளை, களுத்துறை, ரத்னபுரி, மொடராகலி, காலி மற்றும் மாத்தறை ஆகிய 18 மாவட்டங்கள் பின்வருமாறு பெயரிடப்பட்டுள்ளன. தற்காலிகமாக பலத்த காற்று, மின்னல், இடியுடன் கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அனுராதபுரத்தில் போலீசாரின் கடமைக்கு எதிராக செயல்பட்ட பெண் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ககடஹஸ்திகிளிய துருக்குராகம பிரதேசத்தில் ஹெரோயினுடன் இருந்த இளைஞரை கைது செய்ய சென்ற சந்தர்ப்பத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. ஹெரோயினுடன் இருந்த சந்தேக நபரை கைது செய்வதற்கு சென்றபோது போலீசாருக்கு தடை ஏற்படுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அனுராதபுரம் பிரிவின் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சுற்றி வளைப்பு மேற்கொண்டனர். இதன்போது 27 கிராம் ஹெரோயினுடன் 18 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை கைது செய்வதற்கு எதிர்ப்பு வெளியிட்டு சந்தேக நபரை விடுவிப்பதற்கு சிலர் முயற்சித்துள்ளனர். அங்கு சுற்றி வளைப்பிற்கு சென்ற அதிகாரிகளின் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 3 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 16 தொடக்கம், 68 வயதுக்குட்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது. இலங்கையில் கடந்த சில மாதங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 1500 பெண்கள் காணாமல் போனமை பதிவாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். காணாமல் போன பெண்களில் திருமணமானவர்களும் அடங்குவர். சில பெண்கள் சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு சென்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். காணாமல் போன பெண்கள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சபகஸ்கந்த பிரதேசத்தில் பெண்ணொருவரின் சடலம் சூட்கேஸிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் குறிப்பாக மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர்.
இலங்கையின் கேந்திர அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு நோக்குகையில் வெளிநாடுகளில் அடையாளம் காணப்படும் COVID-19 வைரஸின் புதிய திரும்புகள் நமது நாட்டுக்குள் இலகுவாக பிரவேசிப்பதற்கான அச்சுறுத்தல் நிலை உயர்வாக காணப்படுகின்றது. எனவே முன்னுரிமை ஒழுங்கின் பிரகாரம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மூன்றாம் கட்ட செயலூட்டி தடுப்பூசிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்திய நிபுணர் வாசன் ரத்னசிங்கம் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளை அண்மை காலத்தில் பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டல்களை உரியவாறு பின்பற்றாமல் அலட்சியமாக செயல்படுவதனை அவதானிக்க முடிவதாக தெரிவித்துள்ள அவர் மீண்டும் ஒரு நீண்டகால முடக்கத்தை எதிர்கொள்ளக்கூடிய இயலுமை நாட்டின் பொருளாதாரத்துக்கோ அல்லது மக்களுக்கோ இல்லை என்பதை புரிந்து கொண்டு அனைவரும் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முகத்தை முழுமையாக மூடும் விடயம் தேசிய பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டது. அது பாதுகாப்பு அமைச்சின் கீழ் வரும் விடயம். நீதி அமைச்சுக்கு அப்பாற்பட்ட விடயதானம் என்கின்றார் நீதியமைச்சர் அலிசப்ரி. இதன்படி பொது இடங்களில் முகத்தை முழுமையாக மறைப்பதற்கு தடுக்கும் சட்டத்தை இயற்றுவதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கலாநிதி சரத் வீரசேகர அமைச்சரவைக்கு யோசனை முன்வைத்துள்ளதோடு அதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை முடிவை தொடர்ந்து சட்ட வரைஞர் திணைக்களம் இது தொடர்பான சட்ட வரைவை தயாரித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பியுள்ளது. அரசாங்க சட்ட தயாரிப்பு முறையின்படி இது முறையாக வர்த்தமானியாக வெளியிடப்பட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் விஷேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த விசேட நிகழ்ச்சி எதிர்வரும் 13 தேதி வரை நடைபெறவுள்ளதாக இந்த பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பகா, கழுத்துறை, மட்டக்களப்பு மற்றும் கல்முனை ஆகிய பிரதேசங்களில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் அமுல்படுத்தப்படவுள்ளது. 2021 ஆண்டில் இதுவரை 22,902 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இவர்களில் 2,979 பேர் அக்டோபர் மாதத்தில் முதல் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் இம்மாதம் கடந்த 4 நாட்களில் 505 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி அடுத்த சில வாரங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக இந்த பிரிவு தெரிவித்துள்ளது. தீவிரமடையும் மோதல் நிலைமை கோட்டபாயவிடம் நேரடியாக களமிறங்கும் மஹிந்த. 18 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. போலீசார் மீது தாக்குதல் மேற்கொண்ட பெண்களால் பரபரப்பு. இலங்கையில் பெண்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். பல இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும். வெளிநாடுகளில் உருவாகும் புதிய கொரோனா தீர்வுகளால் இலங்கைக்கும் ஆபத்து. முகத்தை முழுமையாக மூடும் விடயம் தொடர்பில் மீண்டும் வெளிவந்துள்ள செய்தி. திங்கள் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள விஷேட வேலை திட்டம்.